கிளீன் பண்ணி வச்சாச்சு. என்ன யூஸ் பண்ணப் போறேன் இது? வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம கடல் வாழ் உயிரினங்கள் சமைக்க போறோம். அது எப்படின்னா கிடையாது, மீனை தவிர மீதி எல்லாம் இருக்கிறத வரைக்கும், எங்களுக்கு கிடைச்ச வரைக்கும் சமைச்சிருவோம். அது என்னன்றத வீடியோக்குள்ள போய் பாக்கலாமா? பாக்கலாம், நாங்க போய் பாக்கலாம். டைகர் பிரான் நல்லா கிளீன் பண்ணி வச்சாச்சு. இதுல வந்து பிரியாணி, அம்மா வெரா பிரியாணி, கனமா ஃப்ரை, நண்டு மசாலா, நண்டு கால் எல்லாம் எடுத்து சூப்பு, நண்டு கால் சூப், ஆட்டுக்கால் சூப் வைக்கிற மாதிரி நண்டு கால் சூப் வச்சு, இந்த திடீர்னு மழை பெய்ஞ்சிருக்குல்ல, நண்டு கால் சூப் குடிச்சா நல்லது, சளிக்கலாம், திடீர்னு சளி பிடிக்காது, அதனால வச்சிடலாம் தனியா. ஓகே, இன்னைக்கு வந்து இந்த சட்டில தான் பிரியாணி செய்யப்படும். யூஸ்வலா அந்த குக்கர்ல எல்லாம் செய்வோம், இன்னைக்கு நம்ம வந்து சட்டில செய்யப்போம் தம் பிரியாணி. ஆமா, நண்டு மசாலா செய்யறதுக்கு நான் அரைச்சு போடுவோம் எல்லாமே. பூண்டு எடுத்துருக்கேன், ஒரு 10 பல்லு பூண்டு, அதை போட்டுக்கலாம். அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 10, சீரகம் ஒரு ஒரு ஸ்பூனு, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கணும்ப்பா, இஞ்சி தான் நல்லா முக்கியமானது. இது 1 கிலோ நண்டு, அது அதனால 2 இன்ச்சு அளவுக்கு எடுத்துருக்கிறேன், 2 துண்டு இஞ்சி, அதுவும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி போட்டுக்கலாம், எடுத்துக்கிடுவோம். சரி, இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிருவோமா? அரைச்சாச்சு, அம்மா அரைச்சு குடுத்துட்டாங்க. இப்ப கட கட கடன் நண்டு மசாலா முடிச்சிடும். இங்க பாருங்க, நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போறேன், இதுக்கு நல்லா இருக்கும் வாசம். ஊத்தலாம், எண்ணெய் காயட்டும். நம்ம வெந்தயம் போட்டுடலாம், போடுமா 1/2 ஸ்பூன் வெந்தயம், இல்ல இந்த ஸ்பூன்ல 1 ஸ்பூன் போட்டுருக்கேன், சின்னது தானே. ஆமா, அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, வெங்காயம் போட்டுக்கலாம், வெங்காயம் வதங்கட்டும், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம், எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், அது கூடவே நம்ம அரைச்ச மசாலா போட்டுக்கலாம், இதோ இருக்கு அப்படியே போட்டுக்கலாம். அம்மா தெரியுதா? தெரியுதுமா, தெரியுது. என்னுடைய கஷ்டம் தெரியுதா? இப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன்ட்டு பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்படியே மசாலாவை கிளறி கொடுத்துக்கலாம், கிளறி பச்சை வாசம் போற வரைக்கும் வதங்கணும். தக்காளி போட்டுக்கலாம், தக்காளி சேரி இதோட வதங்கட்டும், உப்பு போட்டுக்கலாமா? தக்காளி வதங்கறதுக்கு, தக்காளி வதங்கறதுக்கு உப்பு போட்டுக்கலாம், ஃபுல்லாவே நண்டு கேத்த அளவுக்கு உப்பு போட்டாச்சு, கிளறி குடுத்துக்கலாம். நல்லா மசிஞ்சு வரட்ட தக்காளி. இப்ப மசாலா போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அவ்வளவுதான். இதெல்லாம் இப்ப கலந்துக்கலாம். சரி, எவ்வளவு நேரம் கழிச்சு சிந்தனை சிந்தனையோட பாத்துக்கிட்டு இருக்க, மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்மளுடைய நண்டை போட்டுக்கலாம். ஓகே, செம்மையா இருக்கு எல்லாம் நண்டும். ஒரு கிலோ நண்டு கணக்கு முக்கால் கிலோ ஆயிருக்கும் நேரம். அது இந்த நண்டு கிளறது இருக்கே, வெரி டஃப் டாஸ்க்மா. ஆமாமா, வெற்றிகரமா கிளறியாச்சு. நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்தி வேக விட்டலாமா? வேகணும்ல, மூடி போட்டலாமா? சரிப்பா, வேகட்டும். அந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு, வாங்க பாக்கலாம், திறந்து பாக்கலாமா? கம 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 இருக்குமா, செம்மையா இருக்கு, வாசம் வருது, நல்லா இருக்கு. நம்ம லாஸ்டா கொத்தமல்லிய தூவி ஆஃப் பண்ணிரலாம், பாருங்க நண்டு நல்லா இருக்குமா, சூப்பரா இருக்குல்ல, வாய் ஊறுது நமக்கே. ஒரு இறா பாருங்க, எவ்வளவு பெருசு பெருசா இருக்குல்ல,
ஒரு இறாவே போதும் ஒருத்தருக்கு. பாருங்க ஒரு ஆளுக்கு ஒரு இறா தான், ஒரு இறா அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. அரை கிலோ அந்த இறா இல்ல, செம்ம பெருசு. இது ரொம்ப பெருசு தெரியுதா, செம்ம பெருசு. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பிரியாணிக்கு எண்ணெய் ஊத்திட்டேன். ஓகே, கொஞ்சம் நெய் அதுக்குரிய பொருள் இல்ல. ஆமா, நெய் கொஞ்சம் வாசத்துக்கு போட்டுருவோம். சரிங்களா, நமக்கு கொஞ்சம் கம்மி தான் பிடிக்கும், அதனால அது உருவா ஒரு போதும். எண்ணெய் எல்லாம் காஞ்சிச்சு, ரெண்டு இலை போட்டுக்கறேன். அப்புறம் பட்டை, பட்டை கிராம்பு, ஏலக்காய் வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கறேன். கையை தள்ளிக்கும். ஓகே, அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா நெய்யில வாசல கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கலாம். இன்னைக்கு நாங்க வந்து தட்டில செய்யறோம் தம் பிரியாணி. தம் பிரியாணி பண்ண போறோம், இறா பிரியாணிய. அப்படியே போட்டுக்கிறோம், கலரி கொடுத்துக்கலாம். வாசம் கொடுப்போம், நெய் வாசம் முதல்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போடுறோமா, போதும். அதையும் சேர்த்து வதக்கிடுவோம். இறா எவ்வளோம்மா இப்போ, எத்தனை கிலோ? அரை கிலோவா? அரை கிலோ இறா. இறாவெல்லாம் குறையாது, இறா வந்து அது அப்படியே தான் இருக்கும். அரை கிலோன்னா அது கொஞ்சம் கூட தான் நான் வாங்கினேன். அந்த இது போடுறாங்க மாதிரி போடுறாங்கல்ல, அப்போ அது கரெக்டாக இருக்கும். அரை கிலோ இறா, அரை கிலோ இறா, அரை கிலோ அரிசி. இப்போ ஒரு கிலோ பிரியாணி. ஆமாம், இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். சரி, இறாவுக்கு மட்டும், இறா பிரியாணிக்கு மட்டும் கொஞ்சம் தக்காளி கூட போடலாம், அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். என்னப்பா வாப்பா விளையாடி முடிச்சிட்டீங்களா? இப்ப எங்க போறீங்க? உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. ஏன் அப்படி பாக்குறேன்? ஒரு கைப்பிடி போட்டுக்கிறோமா, அதையும் சேர்த்து வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கட்டும் தக்காளி எல்லாம். கொஞ்சம் பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுக்கிறேன்ப்பா, தயிர் ஊத்திக்கிறோமா. ஓகே, அதுவும் கிளறிக்கிறலாம் எல்லாத்தையும். இப்போ மசாலா போட்டுக்கலாம். வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போடுறேன் நானு, வேற எதுவும் நான் போட மாட்டேன். வெறும் மிளகாய் தூள், கொஞ்சமா கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, அதை நல்லா கிளறி விட்டுறமா. போட்டதை மட மசாலாவெல்லாம் கிளறி விடும், அது எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் வரட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோமா. ஓகேம்மா, அப்புறமா பார்த்து போட்டுக்கலாம் நமக்கு எப்படி இருக்குது. தண்ணியெலாம் ஊற்றின பிறகு அப்பதான் தெரியும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அழகா வந்துருச்சு, நம்ம இறா போட்டுக்கலாம். ஒன்னொன்னா அனல் குறைச்சிக்கலாம், தனித்தனியா போட்டு அப்படியே கிளறி விட்டுற வேண்டியதான். ஒரு கிளறல் இறா வேகட்டும். இறா சீக்கிரம் வெந்துருமா. நம்ம இப்ப 1 நிமிஷம் வெந்துருச்சு, நான் அரிசி போட்டுக்கிறேன். எடுத்து அரிசி அப்படியே போட்டுடலாம், நான் வடிகட்டி தான் வச்சிருக்கிறேன். இந்த அளவு கையில போடுவோம், தப்புன்னு உழுவாம. 1/2 கிலோ அரிசி. ஆமா, அது லைட்டா அரிசியும் போட்டாச்சு, அதே லேசா கிளறிட்டு தண்ணி ஊத்திடலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு மெதுவா கலரணும்னா அரிசி உடையாது. இப்ப தண்ணி ஊத்திட்டோம்னாக்கும் மேல வந்துடும், ஏறெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மேலையும் கீழையும் சேர்ந்து கலந்து வரும். இப்ப தண்ணி ஊத்திடலாமா? ஓ, இதுல ஒரு இது வரைக்கும் நான் அரிசி எடுத்திருந்தேன், இப்போ அதுக்கு ஏத்த அளவுக்கு 1:2 இன்னொன்னு ஊத்திடுறோமா. இப்போ இது அப்படியே கொதி வரட்டும். காட்டுங்க பெத்த பெத்த இறா, எவ்வளவு பெருசா இருக்கு, சமையா இருக்கு. உப்பு ரொம்ப கம்மியா இருக்கு, நான் போட்டுக்கிறேன் கொஞ்சம். சரிம்மா, கல்லுப்பு இல்ல கொஞ்சம் கரையட்டும், அது அப்புறம் அதுக்கப்புறம் எவ்வளவு ஆகுதுன்னு பாத்துக்கலாம். ஸ்லோவா கலரணும் இத, அரிசி உடையாம. ஓகே, அப்படியே சேமியா மாதிரி வரணும் அரிசி. நம்ம மூடி போட்டு இப்ப வேக விட்டுறலாமா கொஞ்ச நேரம், அப்புறம் பார்த்து எடுத்துட்டு தம் போட ரெடி பண்ணுவோம். அப்படியே சாதம் வந்து வெளியே தெரியணும், நம்ம ஊத்துற தண்ணியும் அதுவும் ஈக்குவலா ஆகி அப்படியே கொதி கொதுன்னு வரும், அப்ப வந்து நம்ம தம் போட்டுடலாம். கடமா கணவாய் மீன் வறுவல் இல்லையா, 65 பண்றோம், நம்ம இது போட்டுக்கலாம். கீரல் முழுசா அப்படியே முழுசா வறுக்க போறோம், எந்த பக்கம் ரெண்டு பக்கமே கீரல் இருந்தாதான் அது நல்லா இதா சாரும். அப்படி போட்டுக்கிற வேண்டியதான்.
இந்த கணவாய் மீனை வந்து ரொம்ப கிளீன் பண்ண வேண்டியது இருக்கும். பார், அம்மா வந்து இப்படி முழுசா செய்யறதுனால கீரல் போட்டுட்டு இந்த ஹோல்ஸ்ல இருந்து இதை இப்படி துதிக்கி இது எடுக்கிற விரல விட்டு வேற இப்படி வச்சு இது உள்ள ஒண்ணும் இல்லாம எடுத்துடணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு கழுவணும். கழுவுறோம் பத்தியா, அந்த மாதிரி எடுக்கணும். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா உரசி கொஞ்சம் உப்பு போட்டு கல் உப்பு போட்டு நல்லா அப்படியே உரசி உரசி அந்த நல்லா நொர வர மாதிரி கழுவிட்டோம்னா சும்மா சூப்பராக ஆயிரும் கிளீனா. இந்த மண்டையெல்லாம் சேர்த்து அப்படி இருக்கும் டேஸ்டா. இன்னொரு தடவை கழுவிடலாம். எவ்வளவு பாத்திரம் சேர்ந்து போயிடுச்சு, எல்லாத்தையும் கழுவி வேற எடுக்கணும். இப்ப சமைக்க ஆரம்பிச்சாலே பாத்திரம் தான் செய்யறோம். இப்போ இதுக்கு மசாலா போட்டுக்கலாமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போடுறோமா? ஓகே. அப்புறம் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன், அரை ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊத்திக்கலாம். இதுக்கு உப்பு தேவையான அளவுக்கு. எல்லாத்தையும் இப்ப ஒன்னா பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சு ஒரு 10-15 நிமிஷம் ஊற வைக்கலாம். சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிடுச்சுமா. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே தம் போட்டு மூடி கல் வச்சிடலாம். கரெக்டா இருக்கும். நமக்கு சோறெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த கல்லு தூக்கி அப்படியே மேல வச்சு அப்படியே இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூடு உள்ள வெளியே வராம ஆவி வந்துச்சு சூப்பர் ஆயிடும். ஃப்ரை பண்ணிரலாமா? ஒரு 10 நிமிஷம் போதும் நமக்கு. கனவா மீன் வறுத்துக்கலாமா? சரிம்மா. தொடர்ந்து தண்ணி, இதுல எப்பவுமே தண்ணி அதிகமா தான் இருக்கும். இது வந்து இது முழுசு முழுசா வறுத்து சாப்பிட்டா நல்லா நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கூட பண்ணோம், சூப்பரா இருந்துச்சு. ஆமா, கணவாய் மீன் ஃப்ரை, தவா ஃப்ரை முடிஞ்சிருச்சு. எல்லாம் சூப்பரா இருக்குது. அப்படியே எடுத்து வச்சு ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் தான், சேர்ந்தான் சூப்பு ஆக்கிருவோம் நம்ம. அதே ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி கறிக்கு போட்டுக்கலாம். இஞ்சி எவ்வளவு போடணும் தெரியாதுல, நறுக்கி வச்சுட்டா நல்லா காட்டினேன். அப்படியே சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாமா? சீரகம், மிளகு, கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சுக்கலாமா? அரைச்சாச்சு மசாலா. இப்ப கொஞ்சம் இடிச்சுக்கலாமா? நண்டு காலை இடிச்சிருவோம் லைட்டா. இடிச்சுனா சாறு எல்லாம் இறங்கும் உள்ள, அதுக்குதான் கதை நல்லா வருது வரப்பிச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு இடி இடிச்சு போடுவோம் எல்லாத்தையும். தாளிக்கிறதுக்கு எல்லாம் போட்டுக்கலாமா? நண்டு ரசத்துக்கு, நண்டு சூப்புக்கு, நண்டு சூப்புக்கு சோம்பு, சீரகம், கொஞ்சமா வெந்தயம். சூப்பா இருந்தாலும் வெந்தயம் யூஸ் பண்ணணும். நண்டுக்கு அப்படியே ஆனியன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம்ப்பா. சரி, தக்காளி போட்டுக்கிறோமா? அதுவும் வதக்கிடலாம். தக்காளி கொஞ்சமா, ஒரு ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன், போதும். அரைச்சோம்னா அதெல்லாம் அப்படியே போட்டுடலாம். சரிம்மா. அப்புறமா மசாலா போட்டுக்கலாம். அதுவும் அதில் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அப்போ டேஸ்ட் கிடைக்கும். இந்த ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். சூப்பு வைக்கணும்னா பச்சை மிளகா ரொம்ப முக்கியம், முழுசாகவே இருக்கட்டும். பரியப்பட்டா காரம் வந்துடும் இல்லையா? ஸ்லோவா வரட்டும் காரம். சரியா, கலந்த மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். தனியாத்தூள்ப்பா, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேம்மா. இந்த காரம் எல்லாம் மிளகு காரம் இருக்கு இல்லையா, மிளகு போட்டு அரைச்சிருக்கோம்ல, இந்த காரம் போதும், சூப்பு நல்லா இருக்கும். தம்பி குடிக்கணும்ல, அதனால சால்விக்காக காரத்தை குறைச்சிட்டேன் நானு.
உங்களுக்கு வேணும்னா யாருக்கு எல்லாம் வேணுமோ காரம் வேணும்னா போட்டுக்கலாம். என்ன போடலாம்? மிளகு, மிளகு தூள் தான் இந்த காரம் போடணும். நிறைய மிளகா தூள் வந்து கம்மியா தான் ஆக்கணும், அதனால மிளகு தூள் போட்டுக்கிறங்க. அம்மா உப்பு போட்டேன், நண்டு இடிச்சு வச்சதெல்லாம் போட்டுக்கலாம். அப்படியே லைட்டா தட்டி தட்டி போட்டுக்கிறோம் சாரி இறங்கறதுக்காக. கிளறி கொடுத்துக்கலாம், கொஞ்ச நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம், அப்ப அது டேஸ்ட் கிடைக்கும் அதுல கொஞ்சம். அதனால அப்புறமா தண்ணி ஊத்திக்கலாம். நான் இந்த தண்ணி ஊத்திக்கிறேன், அரைச்ச தண்ணி கொஞ்சம். இனிமே நமக்கு எவ்வளவு சூப்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி வேக கொதிக்க விட்டுலாம். ஓகே, சூப்பு ரெடி. நண்டு சூப்பு ரெடி. நண்டு கால் சூப்பு. நண்டு கால் சூப்பு செம்மையா இருந்து. ரோட்ல இந்த நண்டு சூப்புன்னு எல்லாம் பாப்பிட்டா அப்படியே ஆசையா இருக்கும் எனக்கு. வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகா, தயிர், உப்பு, லைட்டா கொத்தமல்லி, அவ்வளவுதான் ஆனியன் ரைத்தா. ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஆனியன் ரைத்தா எப்படி அப்படின்ட்டு, அதுக்காக சொன்னேன். சூப்பர். அதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். பிரியாணியும் அப்படியே போல 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 போலன்னு வந்துருச்சு. தம் பிரியாணி முடிஞ்சிருச்சா? இத போய் தெரியலன்றமே நானு பயந்துட்டு இருந்தாங்க அம்மா நல்லா வருமா அப்படின்ட்டு வந்துருச்சு. சூப்பரா வந்திருக்கு. இப்போ நெய் கொஞ்சம் ஊத்துவோம். அதுக்கு கொஞ்சம் நெய் ஊத்தி கிளறி கொடுத்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் தூவி. ஓகேம்மா, பிரியாணியில இப்ப எடுத்துக்கிடுவோம். ஓகேயா? சரிம்மா, சாப்பிடலாமா? சாப்பிடலாமே, டைம் ஆயிடுச்சு. ரெடியா? சாப்பிடுவோமா? சாப்பிடலாம்ப்பா. பிரியாணி போட்டுக்கலாம். எறா பிரியாணி சூப்பர். எறா டைகர் எறா. ஆமா, ஒரு எறா 50 கிராம் 100 கிராம் இருக்கும் போல. நண்டு மசாலா வச்சுக்கலாம்ப்பா. சரிம்மா. அப்படியே அப்புறம் இது என்னது? தவா கடமா ஃப்ரை. ஃப்ரை குட்டி குட்டியா பெருசா தான் தெரிஞ்சிச்சு. அது எப்படி சுருங்கிருச்சு? சாமி பாதி சாப்பிட்டாமா? ஆமா, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. அடுத்தது நண்டு கால் சூப்பு. ரதம் ரதம் வருது. சாமிக்கு ஒரு யாரா கொடுங்க, அவன் கேட்டுட்டே இருந்தானே. இந்தப்பா யாரா கடிச்சிருவன் ஃபர்ஸ்ட், அப்புறம் பிரியாணி சாப்பிடலாம். எப்படி சொல்லுங்க? ஒரு வாய்ப்பு, ஒரு கணமா கணவாய் மீன் சூப்பரா இருக்கு சாமி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அடுத்த வீடியோல பாக்கலாம். பாய் பாய் டார்லிங். பாய் பாய்.